ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோ என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது எடுத்த வீடியோ. ஸோ அதை வந்து நான் உங்களுக்காக லைவாக என்னோடய கிளாஸஸ் எப்படி இருக்கும்னு காமிக்கிறதுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோடய கிளாஸ் டைம் வீடியோ பார்க்கலாம். இந்த இடத்துல வந்த உடனே இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்பிட்டீங்கன்னா அந்த ஷார்ப் எச்சு கொஞ்சம் நல்லா நிற்கும். கரெக்டாக இந்த இடத்துக்கு போகாம நீங்கள் இங்கே இருந்துட்டு அப்பயே இப்படி திரும்பினீங்கன்னா இப்படி தான் வரும். இப்போ நீங்கள் வந்து நல்லா ஷார்ப்பாக வரணும்னா அந்த கார்னரை நீங்கள் டச் பண்ணிட்டு கரெக்டாக டச் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போடாமல் கிட்ட திருப்பணும். அடுத்து அப்படி திருப்பினீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ப்பாக வரும். எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஷார்ப்பாக வரும். பட் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போடுறத விட இந்த மாதிரி கரெக்டாக அந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு பக்கத்தில் வந்து எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். அதுவும் பெருசு இதுவும் பெருசுன்னா உங்களுக்கு இங்கே டர்ன் ஆயிடுச்சு இல்லையா, இந்த மாதிரி டர்ன். நீங்கள் அங்கே வந்து ஒன்று கார்னரை டச் பண்ணியிருக்க மாட்டீங்க, இன்னொன்று பெருசாகவும் ஸ்டிச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸ்டிச்சை எவ்வளோ கிட்ட கிட்ட வைக்கிறோமோ அவ்வளோவும் வந்து உங்களுக்கு நீங்கள் திருப்பலனாலுமே அழகாக இருக்கும், ஷேப் கிளியராக வரும். இது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த மாதிரி திலகம் ஷேப்லாம் இருந்ததுன்னு இதில் ஷார்ப் எடுத்து கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கொடி போகும், இந்த லீஃப்லாம் அப்படி போகும். இப்போ இந்த லீஃப் எல்லாம் வந்து ஷேப் அழகாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த ஷார்ப் வராது. இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்று நீங்கள் இந்த சைடு இப்படி போகலாம், இல்லைன்னா இந்த சைடு இப்படி போகலாம். அதே மாதிரி இந்த வளைச்சு வளைச்செல்லாம் போடும்போது ஸ்டிச்சை வந்து எவ்வளோ கிட்ட கொடுக்க முடியுமோ அவ்வளோ கிட்ட கொடுக்கும். ஸ்டிச் பண்ணிட்டே வரும்போது ஒரு நூல் விட்டுடுவோம். விட்டோம்னா அதை பிரிச்சுட்டு உடனே ரெண்டா சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படியே நீங்கள் தைக்கிறப்பவே அதை சேர்த்து அடுத்த இதில் அப்படியே விற்றுட்டீங்கன்னாலும் உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரிலனா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிடுங்க. டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா பிரிச்சுட்டு தான் எடுக்கணும். இப்போ இங்கே தான் உங்களுக்கு இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஸ்டிச் இப்படி போகும்போது இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் கொடுக்கக்கூடாது, இந்த டேரக்டாக எக்ஸ்ட்ரா ஸ்டிச் கொடுக்கக்கூடாது, இங்கேயும் கொடுக்கக்கூடாது, இந்த சென்டரில் கொடுக்கணும், இதை நோக்கி கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கூறு வந்து இப்படி காமிக்கும். இப்போ இது போடும்போது தனியாக இந்த இலை போட்டுட்டு இந்த கொடி தனியாக போடுறது அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய முடி போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த முடி போட்ட இடம்லாம் வந்து உங்களுக்கு பிரேக் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டே போகணும். நாட்டே இல்லாமல் இப்போ இந்த புள்ளி கொடி முடிக்கலாம். எவ்வளோ பெரிய கொடியாக இருந்தாலும் அந்த மாதிரி முடிச்சுக்கலாம். இப்போ இந்த இடம் வந்த உடனே நான் இப்போ இந்த லீஃப்க்கு திரும்பிக்கிறேன். இங்கே ஷார்ப் பேச்சு வருது, அதை எக்ஸ்ட்ரா ஸ்டிச் கொடுத்து திருப்பிக்கிறேன். இதை வந்து நல்லா இந்த ஆல்ரெடி போட்டிருக்கீங்கல்ல அந்த ஸ்டிச்சு மேலே வந்துடணும். இது அப்படியே திரும்பிட்டீங்கன்னா இலை முட்டையா இந்த இடத்துல ஜாயிண்ட் கரெக்டாக வராது. இப்போ இங்கே இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகணும்.
இங்கே ஷார்ப் எட்ஜ் கொடுத்துக்கலாம், இப்படி திருப்பிக்கலாம். இன்னொன்று அந்த ஷார்ப் எட்ஜ் கொடுத்து திருப்பும் போது கொஞ்சம் இழுக்கணும், இழுத்தீங்கன்னா தான் அங்கே ஒரு நாட் மாதிரி வரும், அதுதான் உங்களுக்கு வேற தெரியும். சில இடத்துல அந்த நாட் வரக்கூடாது, முடிக்கும் போது கரெக்டா நீங்க அந்த ஆல்ரெடி போட்ட ஸ்டிச் இருக்குல்ல அது மேல வந்து முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் கரெக்டா தெரியும், இல்லைன்னா ஜாயிண்ட் வராது. தனியா நீங்க இப்ப நான் இங்கேயே முடி போட்டீங்கன்னா இந்த இடத்துல முடி போட்டீங்கன்னா அது பாருங்க இந்த ஒரு கேப் தெரியும். சம்டைம்ஸ் ஆரம்பிச்ச இடத்துக்கே நீங்க கொண்டு வந்து நாட் போடுவீங்க, அப்ப அடியில நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது போட்ட நாட்டும் இதுவும் கொஞ்சம் இது பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போடணும். இந்த நூல் எடுக்கிறமா அந்த நூல் எடுக்கிறமானே தெரியும். இப்ப ஃபில் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இந்த ஷேப்பே ஃபில் பண்ணலாம். நீங்க கொஞ்சம் இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களா, அடுத்து ஃபில் பண்ணிக்கிறீங்களா, ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா டைரக்ஷன்லயும் டபுள் த்ரெட் ப்ராக்டிஸ் இல்லை இல்ல உங்களுக்கு, அதை பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு பாருங்க அந்த ஷார்ப் எட்ஜ் எல்லாம். அடுத்தது இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் இது மாதிரியும் ட்ரை பண்ணுங்க.